உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணி தற்போது 10th வீக் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இன்றைக்கி எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோஸ் எல்லாமே வெளியாகிருக்கு. இந்த ப்ரோமோஸ் எல்லாம் பார்க்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நாட்டுப்புற கலைகளை வந்து போட்டு காட்டுற மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச திறமை எல்லாமே உள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாங்க. உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினதுக்கப்புறமா நம்ம ஹவுஸ்மேட்ஸையும் நாட்டுப்புற கலைகள் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா போட சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கெட்ட போட்டு விட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இது வந்து தற்போது செகண்ட் ப்ரோமோவாக வெளியாகி இருந்தது. இந்த சமயத்தில் தற்போது தேர்ட் ப்ரோமோ வந்து வெளியாகிருக்கு. இந்த தேர்ட் ப்ரோமோவில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கவின் அதுக்கப்புறமா லாஸ்லியா இவங்க ரெண்டு பேருக்குமே உள்ள ஒரு லவ் ட்ராக் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சமயத்தில் நம்ம கவின் வந்து முதல் முறையாக தற்போது அவருடைய ஃபர்ஸ்ட் லவ்வை பற்றி தற்போது ரிவீல் பண்ணியிருக்காரு. லாஸ்லியாவை கூப்பிட்டு தனியாக கார்டன் ஏரியாவில் உட்கார வச்சு நான் 3 இயர்ஸாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டதுக்கப்புறமா தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம கவின் வந்து டேரெக்டாக லாஸ்லியா கிட்ட அவருடைய பழைய லவ் ஸ்டோரியை வந்து சொல்கிறாரு. இதெல்லாமே நீ யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரியும் கடைசியில் லாஸ்லியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க கடைசியாக எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறமா தான் உள்ளே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இதெல்லாமே நீ யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கவின் வந்து லாஸ்லியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே லாஸ்லியா வந்து ரொம்பவே டல் ஆகிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கவின் அதுக்கப்புறமா லாஸ்லியா இவங்க ரெண்டு பேருடைய லவ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நகர்ந்து போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடை பார்க்குறதுக்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.